அண்ணா எத்துக்கு வந்துடா
ட்ரிங்க் எடுக்கவே கூடாது. சரிங்களா, தண்ணி அடிக்கிறவங்க ஒன் மந்த் டயட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க. அடுத்த டோஸ் வந்து யாருமே இன்னைக்கு போட்டு வர அப்படியே கைங்க. நார்மலா நம்ம வீட்டுல ஒர்க் பண்ணும்போது வெளியில போயிட்டு வரும்போது டஸ்ட் அலர்ஜி லைட்டா தும்மல் இருக்கு, அது மாதிரிதான் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸா அலர்ஜிஸ் இருக்கு, ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டா அலர்ஜி வரும், மெடிசன் போட்டா அலர்ஜி வரும் அப்படின்றவங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்து போட்டுருவாங்க. சரிங்களா, மற்ற ஏதாவது ஈஸியாக யாருக்காவது இப்போ எதனா சர்ஜரி பண்ணியிருக்கு, ஒரு ரெண்டு வாரம் ஆகுது அப்படின்னு யாருன்னா இருக்கீங்களா, இல்லை ஒரு மாதம் தான் ஆகுது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா ஆயிடுச்சு அது பரவாயில்ல. மெயின் சர்ஜரி ஏதாவது இறந்தீங்க சம்திங் பண்ணுறது ஆள் இருந்தா முன்னாடியே சொல்லிடுங்க. சரிங்களா, ஊசி போட்ட பிறகு யாரும் தேய்க்கக்கூடாது. சரிங்களா, அழுத்தி மட்டும்தான் பிடிக்கணும், யாரும் தேய்க்கக்கூடாது. ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இன்ஜெக்ஷன் போட்டு உடனே கிளம்பாதீங்க, ஒரு கால் மணி நேரம் உட்காந்துட்டு போங்க. சரிங்களா, உடம்பு வலி இருக்குது ஜுரம் வர மாதிரி இருக்குன்னா மட்டும் பேரஸ்டமால் மாத்திரை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேறு எந்த மாத்திரை போடக்கூடாது. வீட்டில் போயிட்டு சுடுதண்ணி ஊத்துறம் தரது ஐஸ் கட்டி ஊற்று அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. வலி இருக்குன்னு வேறு எந்த மாத்திரையும் போடவும் கூடாது. சரிங்களா, எதாவது டவுட்டுன்னா கேட்டுக்கோங்க. வீசிங் கண்டினியூஸாக வீசிங் இருக்கா, கண்டினியூஸாக வீசுறா தான் ஏதாவது கிரிட்டிக்கலாக இருக்கும், அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்து போட்டுக்கோங்க. ஒரு மாசம் அவர் போனாரா நாளைக்கு வாய் மலை போட்டு நீங்கள் சட்டம் மாதிரி இருந்து நீங்கள் சொன்னால்
தம்பி.